வெல்கம் பேக் டு எஸ்எஸ் ராக்கர்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு எஸ்எஸ் ராக்கர்ஸ் யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ட்ரிப் டு ஆலப்பை தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆலப்பை போட் ஹவுஸ் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே நாங்கள் ஸ்டே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வ்ளாகில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு மேலே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எஸ்எஸ் ராக்கர்ஸ் யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் உங்கள் ஆப்ஷன் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோஸ் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இது வரைக்கும் எஸ்எஸ் ராக்கர்ஸ் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணல அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுக்கும் மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ வந்து சென்ட்ரல் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து 7:00. 9:00 வந்து எங்களுக்கு ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் டைமிங். நாங்கள் இங்கே வந்து டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ட்ரெயின் வந்து பிஃபோரே வந்து வந்துருச்சு. நாங்கள் கரெக்ட் டைமுக்கு ட்ரெயினில் வந்து ஏறிட்டோம். அப்புறம் நாங்கள் ட்ரெயின்லேருந்து கிளம்பிட்டோம். ஆலப்புழா வந்து மார்னிங் ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து நாங்கள் போர்ட் ஹவுஸ்க்குள்ள வந்து என்டர் ஆக போகிறோம். நாங்கள் வந்து எங்கள் ரிலேட்டிவ் ஃபேமிலியோட தான் வந்து போயிருந்தோம். இது வந்து எங்களுக்கான போர்ட் ஹவுஸ் வந்து கிடையாது. எங்களோட போர்ட் ஹவுஸ் வந்து ரெண்டு போட் தள்ளி தான் இருக்கு. ஸோ இந்த போட்டில் தான் வந்து போகணும்னு சொல்லிட்டாங்க. இதுலயுமே வந்துட்டு வியூ வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வியூ நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல வந்து கண்டிப்பா காட்டுறேன். ஒருத்தர் வந்து கிளைம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு, நாங்க போனப்போ வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ரொம்ப கோல்டாவும் இல்லை, ரொம்ப ஹாட்டாவும் இல்லை. ரெண்டுத்துக்கும் அதுல வந்து கிளைமேட் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஆனா அப்பப்போ வந்து கிளைமேட் வந்து மாறிட்டவும் இருந்துச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் வியூ ஆஃப் த பேக் வாட்டர். இந்த மாதிரி வந்து பேக் வாட்டர்லாம் வந்து இந்த போட் வந்துட்டு மூவிங்லயே இருக்கும். நைட் டைம்ல மட்டும் போட்டை வந்து ரெஸ்ட்ல வச்சிருவாங்க. லஞ்ச் சாப்பிட்றப்போ டின்னர் சாப்பிட்றப்போ போட் ரெஸ்ட்ல இருக்கும். இப்ப நான் வந்து போட் ஹவுஸ்க்குள்ள வந்து என்டர் ஆயிட்டோம். இதான் எங்களோட போட் ஹவுஸோட ஃபுல் வியூ. இதான் வந்து என்ட்ரன்ஸ் ஆஃப் த போட் ஹவுஸ். இது வந்து டோரு. ஸோ அது வந்து பக்கத்து போட் ஹவுஸ். ஸோ இதான் எங்களுக்கான போட் ஹவுஸ். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லான் மாதிரி இருந்துச்சு. இங்க தான் வந்துட்டு வரிசையா வந்து ரூம்ஸ் இருக்கு. மொத்தமா நாங்க வந்து 4 ரூம் வந்து அலாட் பண்ணிருந்தோம். இந்த போட் ஹவுஸ்ல மொத்தமா 4 ரூம் தான் இருக்கு. ஒவ்வொரு போட் ஹவுஸ்க்கு வந்து ரூம்ஸ் வந்து வேரி ஆகும். உங்களுக்கு நீங்க எவ்வளவு ஃபேமிலி மெம்பர்ஸ் போறீங்களோ அதுபடி நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூம். எல்லா ரூமும் வந்து சிமிலரா தான் இருந்துச்சு. பெட், பாத்ரூம் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்துச்சு. விண்டோ வெளியே வந்து பாத்தீங்கன்னா வியூ வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கிளைமேட் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் நீங்க வந்து மற்ற போட்ஸ் போறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம். வியூ ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். அண்ட் இங்க வந்துட்டு வாஷ் பேஷன் வந்து வச்சிருக்காங்க. நம்ம வந்து இப்ப நெக்ஸ்ட் ரூம் வந்து பாக்கலாம். இது வந்து இன்னொரு ரூம். இதுவே சிமிலரா அதே மாதிரி தான் இருந்துச்சு. மொத்தமா வந்து கீழே 3 ரூம், மேல ஒரு ரூம் இருக்கு. இது வந்து கிச்சன் ஏரியா. இங்கதான் வந்து குக் பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மூணுமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து குக் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மேல் ஷோருக்கு இப்ப நான் வந்து வந்திருக்கேன். அதாவது போர்டோட மேல் பார்ட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வியூ வந்து சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது விண்டோ வெளியே வந்து சூப்பரான ஒரு வியூ. அண்ட் இது வந்து மேல இருக்க ரூம் பாக்குறீங்க. இப்ப நீங்க இந்த ரூம் வந்து எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கீழே இருக்க 3 ரூம் விட இந்த ரூம் வந்து செமையா இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி டிசைன் பண்ணிருந்தாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ரூம்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுதான் மேல இருக்க ரூமோட ஃபுல் வியூ. எல்லா ரூம்ஸ்லயுமே வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து அவைலபிளா இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது டைனிங் ஏரியா பிளஸ் மியூசிக் ஏரியா தான். டைனிங் ஏரியாவே ரொம்ப பெருசா நல்லா நீட்டா வச்சிருந்தாங்க. இப்ப நீங்க பாக்குறது வந்து ஃபுல் வியூ வந்து பாக்குறீங்க. ஸோ சுத்திலுமே நிறைய போட்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு டிரைவர் வந்து டிரைவ் பண்ற அந்த ஏரியா. இப்போ வந்து போட் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போதான் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப வந்து ஹாப்பியா இருந்த ஒரு மூமெண்ட். போட் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்காக தான் நாங்கள் வந்து வெயிட் ஆயிட்டு இந்த உள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா வந்து ஒரு 1/2 hour வந்து போட் வந்து மூவே ஆகல. அதுக்கப்புறம் தான் வந்து போட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் வந்து ஃபுல்லா வந்துட்டு போட் வந்து மூவிங்ல தான் இருக்கும். நைட் டைம்ல மட்டும் போட் வந்துட்டு மூவ் பண்ணாம வந்து கரையோரமா வச்சிருவாங்க. அது வந்து நம்ம சாப்பிட்ற டைம்ல வந்து போட் வந்து மூவிங்ல இருக்காது. மற்ற நேரம் ஃபுல்லாவே போட் வந்து மூவிங்ல தான் இருக்கும். அண்ட் நம்மளுக்கு வந்து போட் ஹவுஸ்ல போகும்போது நியர்பை பிளேசஸ் வந்து விசிட் பண்றது பாத்தீங்கன்னா வந்துட்டு எதுவுமே வந்து இருக்காது.
எந்த பிளேஸும் நீங்கள் விசிட் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து ஒரே ஒரு பெனிஃபிட் என்ன, நீங்கள் வந்து மசாஜ் சென்டருக்கு வந்து போய் நீங்கள் வந்து விசிட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து மசாஜ் சென்டருக்கு வந்து போயிருந்தோம். ஸோ வந்து ஆன் தி வேல வந்து அது வந்து இருக்கும், அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க. நம்மளுக்கு வேணும்னா வந்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம போய் கூட்டிகிட்டு போவாங்க. அண்ட் வந்து மார்க்கெட்டுமே இருக்கும் ஆன் தி வேல, அங்கேயுமே நம்மளை வந்து கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. மற்றபடி வேற எந்த பிளேஸையும் நம்ம வந்து விசிட் பண்ண முடியாது. இங்கே போர்டர்ஸ்ல ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டே பண்ண முடியாது. அந்த போர்டர்ஸ்ல ஸ்டே பண்ணுறது நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். நாங்கள் எல்லாருமே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு நல்லா வந்து ஃபன் பண்ணிட்டு கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு நல்லா வந்து கதை பேசிட்டு செம்மையா வந்து டேஸ் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் போட் ஹவுஸ்ல. அண்ட் வந்து போட் ஹவுஸ் வந்து கிளம்பும் போது எங்களுக்கு வந்து கிளம்புறதுக்கு வந்து மனசே வரல, அவ்வளவு நல்லா வந்து நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் போட் ஹவுஸ்ல. கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து இந்த ஆலப்பி போட் ஹவுஸ் விசிட் பண்ணி பாருங்க, வர்த்தான ஒரு போட் ஹவுஸ் தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து பர்சனலா ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு, போரே அடிக்கல. அந்த ஒரு 3 days நாங்க வந்து இருந்தோம். ஸோ வந்து எங்களுக்கு ஃபுல்லாவே வந்து போரே அடிக்கல. 2 nights 3 days நாங்க வந்து ஸ்டே பண்ணிருந்தோம் கரெக்டா சொல்ல போனா. அண்ட் நைட் டைம் எல்லாம் வந்து போட்டஸ் வந்து செம்மையா இருந்துச்சு. நைட் டைம்ல ஃபுல்லாவே வந்துட்டு மழை தான் பெஞ்சுக்கிட்டே இருந்தது, ஃபுல்லா மழைனா மழை தான். ஸோ கிளைமேட் வந்து ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு. மார்னிங் விட நைட் வந்து செம்மையா இருந்துச்சு கிளைமேட். அண்ட் பக்கத்தில் வந்துட்டு ஐஸ்கிரீம் விற்றுட்டு போனாங்க. நாங்கள் ஐஸ்கிரீமும் நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டோம். இது வந்து நாங்கள் லஞ்ச் மெனு தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது. அவங்களே லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களே வந்து எல்லாத்தையும் வந்து நீட்டாக வந்து கவுண்டர் டாப்பில் வந்து வச்சுருவாங்க டைனிங் ஹாலில். நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஃபிஷ் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, அப்பளம், சாம்பார் அப்படி நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. கர்டு, பிக்கல் எல்லாமே. ஃபிஷ் கிரேவி வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க, கேரளா ஸ்டைலில் வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு டிஷ்ஷஸ் எல்லாமே. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து நெக்ஸ்ட் ஒரு வியூ தான் வந்து பார்க்குறீங்க. சுற்றிலும் நிறைய போட்ஸ் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு போட்டும் வந்து பார்க்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த போட் உங்களுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் புக் பண்ண போட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ப்ரைவேட் போட்டு தான். ஸோ எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் அதில் வந்து இருக்கும். அண்ட் பப்ளிக் போட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து நைட் டைமில் வந்து டைனிங் ஹாலோட வியூ வந்து இப்படி தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதான் வந்து ஃபுல் வியூ ஆஃப் தி டைனிங் ஹால். நைட் டைம்ல வந்து சூப்பரா இருந்துச்சு. அண்ட் வெளியே வந்து இப்போ நான் வீடியோ கிளிப்பிங் எடுக்கும் போது வெளியே வந்து செமையா வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. வெளியே வந்து கிளிப்பிங் வந்து அவ்வளோவா கவர் பண்ண முடியல, நான் வந்து ரொம்ப இருட்டா இருந்துச்சு. அண்ட் இப்போ நீங்க பார்க்காத வந்துட்டு வெளியே வந்து இப்படிதான் இருந்துச்சு நைட் டைம்ல. அண்ட் கிளியராகவே இருக்காது அந்த வீடியோ, ஏன்னா வந்துட்டு இருட்டா இருந்தாலும் எதுவுமே கவர் பண்ண முடியல. ஆனால் செம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நைட் டைம்ல வந்து போட்டை வந்து சேஃபாவே அவங்க வந்து நிறுத்திடுறாங்க சேஃபான பிளேஸ்ல. ஸோ எந்த ஒரு பயமும் நம்மளுக்கு வந்து நைட் டைம்ல வந்து இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஃப் அண்ட் செக்யூரா தான் இருக்கும். அண்ட் இப்படிதான் நாங்கள் வந்து 3 days அண்ட் 2 nights வந்து போர்டர்ஸ்ல வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம். மார்னிங் வந்து 9 o'clock நாங்கள் வந்து போர்டர்ஸ்ல வந்து இருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு வந்து விட்டு போக மனசே இல்லை, பட் இருந்தாலும் போய் தான் ஆகணும். ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். லாஸ்ட்ல வந்து நாங்கள் வந்து லைட்டாக வந்து ஆலப்பே வந்து சுற்றி பார்த்துட்டு லைட்டாக ஷாப்பிங் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஆலப்பேக்கு டாட்டா பாய் பாய் சொல்லி ட்ரெயினில் மறுபடியும் வந்து சென்னைக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். நீங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம SS ராகுஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க டெய்லி போடுற வீடியோஸ் மறக்காம நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இது வரைக்கும் SS ராகுஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதுக்கும் போய் மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.